வரும் 8ஆம் தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் அனைத்தும் நேரடியாக விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் குமரப்பன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகளின் விசாரணை நடைபெறும் என்று கூறியுள்ளார். வழக்கறிஞர்கள் விரும்பினால் காணொலி காட்சி வாயிலாகவும் ஆஜராகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேரடி வழக்கு விசாரணையை பொறுத்தவரை இறுதி விசாரணை வழக்குகள் மட்டுமே காலை மாலை என இரு வேளைகளிலும் நடைபெறும் என்றும், மற்ற வழக்குகள் காணொலி மூலமாக மட்டுமே நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள். திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் சார்பிலும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக புலித்தோலை வைத்திருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வனவிலங்குகளின் பொருட்களை வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பொள்ளாச்சி வனச்சரகத்திற்குட்பட்ட வேட்டைக்காரன் புதூரில் புலித்தோல் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற பொள்ளாச்சி வனக்கோட்ட துணை இயக்குநர் ஆரோக்கியராஜ் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் அங்கு ஒரு காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புலித்தோலை பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். இந்த 5 பேரிடம் புலித்தோலை விற்க முயன்ற மயில்சாமி என்பவரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். திருநெல்வேலியிலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே உள்ள காந்திதாம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முழுவதும் முன்பதிவு செய்யப்பட்ட வாராந்திர அதிவிரைவு சிறப்பு ரயிலாக இந்த ரயில் இயக்கப்படும் என்றும், திருநெல்வேலியிலிருந்து வியாழக்கிழமை காலை 7:30 புறப்பட்டு சனிக்கிழமை பிற்பகல் 2:35 காந்திதாம் சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் காந்திதாமிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை 4:40 புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை இரவு 11:35 திருநெல்வேலி வந்தடையும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரநிலங்களை பாதுகாப்பது தொடர்பான 3 நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கம் புதுதில்லியில் இன்று நிறைவடைந்தது. தூய்மை கங்கை நதிக்கான தேசிய இயக்கம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் நிதியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கருத்தரங்கம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்களும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் எடுத்துரைத்தனர். ஆறுகளின் நுரையீரலாக ஈரநிலங்கள் செயல்படுவதாக இந்த கருத்தரங்கில் பேசிய தூய்மை கங்கை நதிக்கான தேசிய இயக்கத்தின் நிர்வாகி இயக்குநர் ரோசி அகர்வால் கூறினார். கடந்த ஓராண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வளர்ச்சி 5.4% அதிகரித்து 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிகபட்சமாக பொறியியல் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி 18.7% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மருந்து, இரும்பு உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இறக்குமதி 2% அளவுக்கு அதிகரித்துள்ளது. எனினும் பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி 27.7% குறைந்துள்ளது.